பாஸ்கி டிவி ரசிகர்களே வணக்கம். நீங்கள் என்ன பாஸ்கி டிவி கிண்டல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக சிம்போட இன்டர்வியூ நீங்கள் காமிச்சிங்களே அப்படின்னு நிறைய பேர் கலாய்ச்சாங்க. சரி, அது ஆமாம் சார், ஒரு ஓப்பனிங்கில் வந்து ஒரு கிரைசிஸில் இருக்கிற ஒருத்தர் வந்து இதை நாங்கள் லான்ச் பேடாக யூஸ் பண்ணும்போது அப்படி ஒரு இன்டர்வியூ தேவைப்பட்டது. இப்படி இது அவுட் அண்ட் அவுட் கிண்டல் கலாய்கிறது, இது டோட்டலாகவே ஹியூமராக இருக்கணும்னா, நார்மலாக சொல்லுவாங்க சிரிப்பு மருந்துன்னுவாங்க, சிரிப்பு மருந்துக்கு வந்து ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் பார்த்துருப்பீங்க, பட் வந்து உண்மையான சிரிப்பு மருந்து ஒன்று இருக்குது, அதாவது ஷேக்கர் வில் பி ஃபார் யூஸ் அப்படின்னா இது யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். த ஒன் அண்ட் ஒன்லி மேன், நான் ஒரு ஜோக் எழுதினா கூட இது ஷேக்கர் பேசினா எப்படி இருக்கும், ஷேக்கர் கமெண்ட் அடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தா ஆனந்தவிடன் ஒரு 17,000 ஜோக் எழுதினேன். ஸோ அப்படி ஒரு ஃபேன், அவர் ஆன் த ஸ்பாட் அது கேள்வி கேட்டாலும் சரி கிரிட்டிசிசமாக இருந்தாலும் சரி எப்படி நம்பர் 1 சவுத்தில் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாருன்றதை பார்ப்போம். வெல்கம் மிஸ்டர் எஸ் வி ஷேக்கர். இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இந்த கிண்டல்னு சொன்னதுனால நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து வெரைட்டி, வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப்னுவாங்க. ரொம்ப பிடிச்சது உங்கள் லைஃப்பில் என்னென்னா வாரம் வாரம் ஒரு கட்சி மாறினே இருக்கீங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் ஒபாமா கட்சின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு, அது என்ன கொடி என்ன கொடி என்ன டிசைட் பண்ணியாச்சு? இது ரொம்ப ஓவர், தமிழ்நாட்டில் அவ்வளோ கட்சி கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து எந்த கட்சியும் நான் மாறுறதே கிடையாது, கட்சியிலேருந்து நான் தூக்கிடுவாங்க. நான் வந்து ஆக்சுவலி I was expelled from parties. நான் வந்து ரொம்ப லாயலிஸ்ட் இல்லை, பட் யூ டூ யுவர் பெஸ்ட் டு கெட் எக்ஸ்பெல்டா இல்லை அது அமைதி? இல்லை, நான் சாதாரணமாக இருந்தாலும் எக்ஸ்பெல் பண்ணுவாங்க. ஒன்றும் அது வந்து என்னன்னா பார்ட்டிக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும், அந்த அதே என்னுடைய ஐடியாலஜி தான் பார்ட்டிக்கு இருக்குன்னு நம்ம வச்சு உள்ளே போவோம். உள்ளே போகும்பொழுது என்னாயிடும், அந்த பார்ட்டியோடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அதை தாண்டி ஒரு இண்டிவிஜுவல் விசுவாசிங்கிறது ஒன்று மாறும். நீங்கள் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்ச உடனே எந்த பார்ட்டியில் அதிக ஷாக் இருந்ததுன்றதுல ஒரு டிபேட்டே நடந்தது, உங்கள் பார்ட்டியிலையா எதிர் பார்ட்டியிலையா? இல்லை, எங்கள் நான் இருந்த பார்ட்டியில் என்னோட ஜீப்பில் கூட கையாட்டு வந்தாங்க, அவங்களுக்கு தான் அதிகமான ஷாக்கு. ஏன்னா என் கூட வரும்போது இப்படிமா, நான் திரும்பும்போது இப்படின்றவாங்க. ஓகே, ஒரு ஒரு நாள் ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன், உங்களுக்கு சேலஞ்சஸ் பிடிக்கும், பாலிடிக்ஸ்லையும் இருக்கீங்க, ஒரு நாள் பிஎம்மாக இருந்தால் ஒரு 3 சேஞ்சஸ் இம்மிடியட்டாக பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நல்ல பெரிய ஃப்ளைட் வாங்கிடுவேன். செல்ஃபி செல்ஃபி கண்டிப்பாக. எனக்கு 6+ வாங்கணும், இது வந்து 5 தான் வச்சுருக்கேன், 6+ வாங்கணும். வாங்கணும்னா நான் யாராவது கொடுத்தா வாங்கிப்பேன். இல்லை, என்ன மிராக்கிள் வேணும் ஆகலாம், திடீர்னு நீங்கள் ஒரு நாள் பிஎம் ஆகலாம், யாருக்கு தெரியும், பிரசிடண்ட் ஆகலாம். அதுக்காக நீங்கள் ரொம்ப அரசியலை கேவலமாக்க கூடாது. ஃப்ராங்காக சொல்லிட்டா ஷேகர், உங்களோட ஃபேனாக நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பியூர்லி தியேட்டர், பியூர்லி அஸ் அன் ஆக்டர் அண்ட் என்டர்டெய்னர், மேக்கிங் பீப்புள் லாஃப்னு பியூர்லி அப்படி இருந்தபோது எல்லா பார்ட்டிஸில் இருக்கிற மக்களும் சிரிச்சிருந்தாங்க உங்களுக்கு. இப்போ நீங்கள் போய் ஒரு பார்ட்டிக்குள்ளே மாட்டிங்கன்னா மற்ற பார்ட்டிஸில் இவருன்னா ஜோக் அடி நம்ம சிரிக்குதுன்ற ஒரு ஆட்டிடியூட் வராதா? அது கண்டிப்பாக வரும், ஆனால் அதை தாண்டி நம்ம ஹியூமன் இதுவே அந்த டயத்தில் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ வடிவேல், நான் இப்போ எங்கள் வீட்லேயே எனக்கு ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்தது, அப்போ என் தம்பியை கேட்டாங்க வந்து உங்கள் பிரதர்கிட்ட பிடிக்காத விஷயம், எங்கள் ஃபேமிலிலேயே என் பிரதர்கிட்ட பிடிக்காத விஷயம் என்னென்னா அவன் பாலிடிக்ஸ் போனது தான் அப்படின்னாங்க. உடனே என் ஒய்ஃப் ஆமாம்மா அப்படின்னா எல்லாருமே ஒரு, அதாவது எங்கள் குடும்பத்தில் ஒரே சமயத்தில் ஒத்துமையாக வந்த ஒரே ஒப்பீனியன் இது தான். ரோல்ஸ்லாம் பண்ணுறீங்க, ஐஸ்வர்யா ராய்க்கு அப்பாவாக நடிச்சிங்களா? ஐஸ்வர்யா ராய் என் பொண்ணாக பண்ணேன். உங்கள் பொண்ணு ஐஸ்வர்யா ராய்க்கு நீங்கள் பையனாக நடிக்கிற ஸ்டேஜ் கூட வரும் போல இருக்குல்ல இப்போது, ஏன்னா இவ்வளோ யூத்ஃபுல்லாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு, அவங்களுக்கு வயசு ஆகிட்டு போகிறது. ஸோ இப்போ இந்த யூத்ஃபுல் லுக்ஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும் நியாயமாக சினிமாவில், தட் மெனி ரோல்ஸ் பண்ணுறீங்களா இப்போ படங்களில்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு படம் எடுக்கிறேன், என்ன த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரான்னு ஒரு படம் வருது, அது மாதிரி ஹன்சிகா இல்லைன்னா தன்சிகா அப்படின்னு ஒரு படம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னா வருவீங்களா? யாருக்கு எப்போ கெட்ட காலம் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. இது கெட்ட காலம் உங்களுக்கு, அந்த ரெண்டு பேருக்கா யார் எடுக்கிறாங்களோ. ஓகே, இன்னைக்கு டேட்டில் வந்து ஃபிலிம்ஸ் கிடச்சாலே போகிறோன்னு இருக்கீங்களா, இல்லை சப்ஜெக்டுக்குள்ளே போய் என்னோட ரோல் என்ன இல்லைன்னு பார்க்குறீங்களா, இல்லை மானிட்டரியா எது? இல்லை, நான் இது வரைக்கும் இந்த ஒரு 6 மாதத்தில் ஒரு 8-10 படம் ரெஃப்யூஸ் பண்ணிருக்கேன். என்னென்னா அவங்க சொல்கிற கதையெல்லாம் பார்த்தா, சார் நீங்களும் உங்கள் சன்னும் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுற மாதிரி ஒரு கதை சார், அப்படியா என்ன பண்ணுறீங்க, ரெண்டு பேரும் டாஸ்மாகில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்ருக்கீங்கிறாங்க, அப்புறம் நீங்களும் உங்கள் ஃபேமிலி உங்கள் டாக்டரும் அவ்வளோ அஃபெக்ஷன், அப்படியா என்ன பண்ண, நீங்களே வந்து அவளை லவ் பண்ணுறதுக்கு வந்து ஐடியாலாம் சொல்லி கொடுத்தீங்கண்ணா. நான் சொன்னேன் அப்பா இல்லையா, அது வந்து கேரக்டர் மாறிடுமே அப்படின்னு. ஹியூமர் வந்து வேறு வேறு லெவலில் போயினே இருக்குது ஒவ்வொரு வருஷமும், அது ட்ராமாவில் இருக்கட்டும் சினிமாவில் இருக்கட்டும்.
இவ்வளோ நீங்களும் பெரிய ஃபேன்ஸாக இருந்திருப்பீங்க பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேயே நிறைய காமெடியன்ஸுக்கெலாம். இப்போ உண்மையிலேயே நீங்கள் யாருக்காவது காமெடினா இருக்கீங்களா? ஒரு குவிக் பிட் யாராக இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து பார்த்தா சந்தானம் கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜில் ஓகே இருந்தது. பட் சந்தானத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ட்ராமாவில்ங்கிறத விட சினிமாவில் வந்து இன்றைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடினா வடிவேலு தான். பாடி லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் அது நமக்கே அறியாத கண்ணில் தண்ணி வர மாதிரி சிரிச்சிடும். அது வந்து அது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காமெடி. நீங்களும் ரஜினியும் கிட்டத்தட்ட சேம் ஏஜ், ஒரே டைத்தில் ஃபீல்டுக்கு வந்தீங்க. 14 நாள் வித்தியாசம், என்னோட 14 நாள் பெரியவர். பெரியவர் பட் ஆனால் ட்ராமா சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. யோகா நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்க? அவர் சினிமா சூப்பர் ஸ்டார் சொல்றது இல்லையா? அது இல்லை இல்லையா? இதெல்லாம் இந்த ஜோக்கு, இதெல்லாம் சீரியஸ் மேட்டர் தானே? இல்லை இல்லை, ட்ராமா சூப்பர் ஸ்டார்ன்றத ஒவ்வொருத்தர் டைட்டில் வச்சுக்கிறதுலேயே ஒரு குஷி ஆவாங்க சில பேர். நம்ம வச்சுக்கிட்டா தானே இன்னொருத்தர் தானே இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட திடீர்னு இந்த ஐடல் தெஃப்ட் விஷயமா வந்து டைரக்டர் வி சேகரோட பேர் அடிபட்டுது. எனக்கு ராத்திரி 12 எங்க ஹலோ சார் எப்படி இருக்கீங்க? நான் ஏன் நல்லா தான் இருக்கு, என்ன வச்சு என்ன இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. நான் பார்த்து ஒய்ஃப் கூட தூங்கிட்டு இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையப்பா. அப்புறம் வச்சுட்டேன், சரி சார் ஓகே சார் சேஃப் தானே சார் அப்படிங்கிறான். எனக்கு என்னடா இவ்வளோ அக்கறை, இவ்வளோ அக்கறையாக விசாரிக்கிறேன். பார்த்தா மறுபடியும் 2-3 ஃபோனு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஏதோ வேறு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. கார்த்தால் பார்த்தா தான் இந்த இது வந்தது. அது எஸ்வி சேகர்னு சில பேர் சந்தோஷப்படுறாங்க. ஆமாம்மா அது எனக்கு தெரியுங்க, நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. அது ஒரு 2-3 பேர் சொல்லுங்களேன், யாரெல்லாம் சந்தோஷப்படுவான்னு. நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஒன்றா ரெண்டா சொல்லுங்க, மென்ஷன் பண்ண முடியாது. சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் டெலிஃபோன் டைரக்டர் வேணால் கொடுக்கலாம். சேகர் போகாத ஒரே பார்ட்டி நியூ இயர் பார்ட்டி தான். ஏன்னா அவர் வந்து அவருக்கு இந்த பேட் ஹேபிட்ஸே கிடையாது. அது உண்மையாது. அப்படி பார்த்தா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கே போயிருந்தோம், அது ரொம்ப பேட் ஹேபிட்ஸ். இப்போ இந்த சக்ஸஸ் பார்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, படம் வந்து இன்டர்வல் வரைக்கும் ஓடனே சக்ஸஸ் பார்ட்டின்னு சில பேர் செலிப்ரேட் பண்ணி ரிலீஸ் ஆகிறதே சக்ஸஸ் நினைக்கிறேன். அதனால தான் என்ன பண்ணாங்க, சக்ஸஸ் பார்ட்டி படம் மாபெரும் வெற்றின்னு சனிக்கிழமை காலத்தில் வருது. படம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ரிலீஸ் ஆகுது. அப்போது அவங்க வந்து அதை ஏற்கனவே டிசைன்லாம் பண்ணி பிரிண்ட் பண்ணி வெள்ளிக்கிழமை காத்தால் ரிலீஸுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸில் கொடுத்தா தான் சனிக்கிழமை ரிலீஸ் ஆகும். செஸ்ஸில் ஒரு 5-6 மூவ்ஸ் அஹெடாக யோசிக்கிற மாதிரி ஒருத்தர் கார்னர் பண்ணால் கூட இதுக்கு அடுத்த 5-6 ஸ்டெப்பில் எப்படி போவாங்கன்றது நீங்கள் கேஜ் பண்ணிடுறீங்க பேசும்போதே. இல்லை ஜென்ரலாக நான் என்ன இது இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோ இருந்துட்டா காமெடி நான் வந்து உன்னை கலாய்க்கிறேன் அப்படின்னா பதிலுக்கு நீயும் என்ன கலாய்ச்சா அதை அக்செப்ட் பண்ணுற மைண்ட் இருக்கணும். சில பேருக்கு வந்து நாம் மட்டுமே கலாய்க்கணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. எதிராளி பதில் சொல்லிட்டா, ஒரு தடவை ஒரு பெரிய நடிகர் என்னை ஷூட்டிங்கில் பார்த்துட்டு என் வயத்தாமிக்கு என்னது இது அப்படின்னார். நான் திருப்பி அவர் வயத்தாமிக்கினேன், என்னோட பெருசாக இருந்தது அதே தான் இது அப்படின்னேன். கம்மிங் டு சென்சார் போர்டு, இப்போ வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க சேகர் நீங்கள் சென்சார் போர்டில். பட் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, சென்சார் போர்டில் நல்லா அல்வாசின்லாம் நல்லா ரசிச்சிருவீங்க, எங்களுக்கு வரும்போது கட் பண்ணிடுறீங்களா? அது என்ன நியாயம் அது? நீங்கள் சொல்கிறதுல அல்வா சிந்திங்க, அது வந்து நிஜமாகவே அதை விட சூப்பர் படம்லாம் நெட்லேயே கிடைக்குது. இது என்ன சென்சாரில் போய் பார்க்கறது? ஆக்சுவலாக சென்சார், இப்போ நான் ஒரு புக்கு வந்து இந்த சென்சார் ரூல்ஸ் புக்கை தமிழில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு புக்கு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் 1952 and 1983 ஆக்டை வந்து இது வரைக்கும் தமிழில் அந்த ரூல் புக்கே வரலை. காரணம் என்னென்னா, புதுசாக டைரக்ட் பண்ண வரவங்களுக்கு கூட எதை வச்சுக்கலாம் எதை வச்சுக்க கூடாதுன்னு அவங்களுக்கே தெரியலை. அவங்க ஒரு ரேப் சீன் காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரேப் பண்ணவங்க கூட அவ்வளோ டீட்டெயிலாக ரேப் பண்ணியிருக்க மாட்டான். அதை விட டீட்டெயிலாக எடுத்துகிட்டு, சார் இது இது மாதிரி நடந்திருக்கே சார் பத்திரிகையில் வந்திருக்குன்னா, பத்திரிகையில் வந்து அதை அதை என்ன நடிச்சா காட்ட போகிறாங்க. அது பண்ண கற்பழிக்கு 6 பேர் சேர்ந்து கற்பழித்து தரப்பட இவன் 6 பேரையும் 6 ஆங்கிளில் எடுத்து காமிக்கும் போது அதை நம்ம அலோவ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, சென்சார்ங்கிறது நான் சர்டிஃபிகேஷன், இப்போது ஃபிலிம் சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்டாக ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் முன்னாடி தான் சென்சார்னு இருந்தது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், சரி இந்த சீனை நீ வச்சுக்கணும்னு ஆசைப்படுறியா, உனக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். இதையும் தாண்டி ஆசைப்படும் போது சொல்கிறோம், நீயே வச்சுக்கோ வெளியில் வரக்கூடாது, அதான் ரெஃப்யூசல்னு போடுறோம்.